கைஸ் வெல்கம் டு டெய்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொண்டைக்கடலை வடை. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வெள்ளைக்கானியம் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொண்டைக்கடலை வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 100 கிராம் கொண்டைக்கடலை ஊற வச்சு எடுத்திருக்கேன், 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா தேவையான பொருட்கள்: சோம்பு 1 ஸ்பூன், 1 துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 3 பூண்டு பல்லவை அதே மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 4 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கடலையை போய் அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வடைக்கு மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா ஜாமான்ட்டையும் சேர்க்க போகிறோம். இந்த பருப்புள்ள கொத்தமல்லி, வெங்காயம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இப்படி ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான், நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடாயிருச்சு கடாயில். இப்போ இந்த வடையை எடுத்து நல்லா உருட்டி இப்படி இந்த சைஸுக்கு தட்டி தட்டி இதில் போட்டுடலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான வடை, நல்லா பிடிக்கும் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. நம்ம வந்து எல்லாமே இப்போ வெட்டி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சியெல்லாம் போட்டு எல்லாம் செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எல்லாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு சப்போஸ் இதில் கூடி போகுது அப்படின்னாக்க கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் மாவு இருந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த உப்பை வந்து சரி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இந்த வடை வந்து. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள். அந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.